அல்லேலூயா, ஆமென். நாம் எடுத்துக்கிறோம் இந்த மாசம் கர்த்தர் நமக்கும் சபைக்கும் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம். யோசுவா புத்தகம் 3:7 பக்கம் 272 எல்லாம் எடுத்துட்டீங்களா? பழைய பழைய ஏற்பாட்டில் பக்கம் 272 படிக்கலாம். நீ இந்த கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தினா, இந்த கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டு நடந்தினா சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதும் இல்லை. ஏன்னா ஏன் இதை சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மோசே பார்த்து மோசடிய பார்த்த ஜனங்கள், மோச பயங்கரமான காரியங்களை செய்தான், அதை பார்த்த ஜனங்க மோசைக்கு கைக்கு தண்ணீர் பார்த்து கொண்டிருந்தவன், மோசைக்கு வேலைக்காரனாக இருந்தவன் யோசுவோம். மோச மலுமையா போயிடுறாரு, ஆனா யோசுவோம் மலைக்கீழே இருந்துகிட்டே காத்துக்கிட்டே இருக்கிறான், உண்மையா இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். அதை பார்க்கிற ஆண்டவர் என்ன செய்யறாரு, மோசைக்கு அடுத்தது மோசையுடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ள, மோசைக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, மோசையுடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளல. யாரை தெரிஞ்சுக்கிறாரு? யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறான், யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஆனா அந்த ஜனங்க என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, அவங்க கொஞ்சம் மதிக்காம நடத்தி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன். பைபிள்ல போடல, இவன நான் மோசைய பார்த்தேன், எங்களுக்கு தெரியும், பெரிய பாஸ்டர் தெரியும், சில பெரிய சபையில எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த சொன்னா அவரும் தெரியும், சீனியர் பாஸ்டர் தெரியும், இதெல்லாம் அவர்கிட்ட பேசிக்கிறேன், அவர்கிட்ட பேசிக்கிறேன், சீனியர் பாஸ்டர் பேசிக்கிறேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனா யோசுவா என்ன செஞ்சாரு, கற்பனைகளை ஒழுங்கா கை கொண்டு நடந்தார். கர்த்தர் சொன்னத ஜனங்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்றாரு, கர்த்தர் சொன்னத ஜனங்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் அந்த என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்தது போல உன்னோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், ஆனா இந்த ஜனங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு தெரியணும். அதுக்காக என்ன செய்ய போறேன் கேட்டீங்கன்னா, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடந்த நம்ம இன்னைக்கு நாம இருக்கிற பகுதியில மேன்மைப்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார், உயர்த்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இதுவரைக்கும் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டை, தரித்திரம், பிரச்சனை, போராட்டம், சபைக்கு வந்த எண்ணம், சரியா தான் நடக்கிறேன், தசம பாக்க தரேன், சபைக்கு போறேன், ஜெபம் பண்றேன், ஆனா இந்த வாழ்க்கையில் என்ன இல்ல, ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. நான் தான் சொல்றேன் கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சரியா செய்யாம வந்து நிம்மதி பிரச்சனை இருந்ததுன்னா அது உங்க பாடு, அது உங்க பாடு. இதெல்லாம் சரியா செஞ்சு உங்க வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் இருக்கும்னா, இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களை மேன்மைப்படுத்த போறேன். உங்க சொந்தக்காரர் முன்னேல, உங்க குடும்பத்தார் முன்னேல, உங்க நண்பர்கள் முன்னேல, உங்களை மேன்மைப்படுத்த போறேன். அல்லேலூயா. மேன்மைப்படுத்த போறேன். துக்க நாட்கள் முடிந்து போய் துஷ்ட நீ உன் வழியாய் கடன் வர்றதில்ல, சண்டை வர்றதில்ல, வியாதி வர்றதில்ல. கர்த்தர் சொல்றது காரியம்தான், நான் சரியா இருந்தேன்னா, இதுவரைக்கும் நான் சரியா நடந்துட்டு இருந்தேன்னா, கர்த்தர் இந்த மாசத்துல அடுத்த ஒரு படிக்கு நம்ம கொண்டு போகிறேன், அடுத்த ஒரு படிக்கு நம்மளை கொண்டு போக போறோம். தயாரா இருக்கிறோமா? தயாரா இருக்கிறோமா? தயாரா இருக்கிறீங்களா? சரிப்படுத்திங்களா? இதெல்லாம் சரி பண்ணுவோம் பண்ணிட்டீங்களா? அல்லேலூயா.
வசனம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றார். பின்பு போதும், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளை பார்த்து என்ன சொன்னோம்? நீ யோர்தான் தண்ணீர் ஓரத்து சேரும் பொழுது யோர்தானின் நில்லுங்கள் என்று நீ கட்டளை இடுவாயாக என்று சொன்னார். அல்லேலூயா, ஆமென். 13வது வசனம், சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்போம் என்றார். 40 வருஷத்துக்கு முன்னாடி செங்கடல பிளந்து ஆண்டவர் நடத்தினாரு, அதே மாதிரிதான் நினைக்கிறோம். அப்படின்னா ஏற்கனவே ஒரு தடவை ஆண்டவர் செஞ்சாரு, கடலையே பிளந்துட்டாரு. ஆனா இந்த யோர்தான்ன்றது அதோட டாப், தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா 3000 அடி மேல இருந்து வந்து இருக்குது தண்ணி. எப்படி வருது? அப்படியே வருது. அப்போ எவ்வளவு ஸ்பீடா வரும்? நாங்க கடந்த தடவை போகும்போது குஜராத்துக்கு நர்மதா அணையை பார்த்தோம். இந்தியாவே பெரிய அணை, ஏறக்குறைய 300-400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த அந்த இது போயிட்டு, அந்த அணையில இருந்து தண்ணி பாசனத்துக்கு போகுது. அங்க இருக்கிறவங்களாம் நல்லவங்க, இதை செஞ்சு அவங்க நாட்டை காப்பாற்றணும் நினைக்கிறாங்க. சரி, அப்ப பாத்தீங்கன்னா அந்த அணையில இருந்து தண்ணீர் துரத்து விடும் பொழுது அந்த அணைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்யுது? போய் நீச்சல் அடிக்கிறதுலாம் கஷ்டம் பக்கத்துல, ஏன்னா அடி அடிச்சுட்டு கட்டாற்று வெள்ளம் சொல்றாங்க, அடிச்சுட்டு வரும் பொழுது கண்டதையும் தூக்கிட்டு வரும். சரியா, அதே மாதிரி இந்த யோர்தான் தண்ணி எப்படி வருதான்? சமபூமியில வரல, மேலே இருந்து ஓடி வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு மேல கத்தி தொங்கிடுது, எப்போ நடக்குமோ தெரியாது. பிரச்சனை எப்படி போயிடுச்சு? ஜான் போனா மோலம் போனா என்ன? ஆனா இன்னைக்கு அந்த சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் அந்த யோர்தானின் கரை ஓரத்தில் பட்ட உடனே. அல்லேலூயா, உள்ளங்கால்கள். ஆமென். அப்படி எடுத்திருந்த ஆசாரியா வைக்கிறனா யாரு? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரி, தகுதியுள்ள ஆசாரியர். அதை வைக்கும் பொழுது பிரவாகித்து வருகிற யோர்தான் ஒரு குவியலாக நிக்க ஆரம்பிச்சு. அவன காலை வச்ச உடனே இந்த தண்ணி எல்லாம் எப்படியா மாறிடுதான்? ஐஸ் கட்டியா மாறிடுதுங்க. அல்லேலூயா, அது ஒரு சோறு மாறி வந்துடுது தண்ணிலேயே. எப்படிங்க நடக்கும்? எங்க ஆண்டவரால நடக்கும், எங்க ஆண்டவரால நடக்கும். ஆமென், புரியுதா? புரியுதா உங்களுக்கு? பிரவாகித்து வருகிறது. உங்க வீட்டுல பிரச்சனை போராட்டங்கள் பிரவாகித்து வந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நாங்க சொல்றோம், மாசத்துக்கு ஒரு தடவையாவது உங்க வீட்டுல கூட்டம் வைங்கன்றோம். ஏன் தெரியுமா? சில நேரத்துல உங்களால முடியாது, அதுக்குன்னு சொல்லிட்டு வரும் பொழுது ஜெயிக்கும் பொழுது அந்த யோதா பின்னிட்டு செல்லும்படியாக கர்த்தர் என்ன செய்வாரு? கிரியை செய்வார், கிரியை செய்வார். நேய குடும்பங்கள்ல பிரச்சனை போராடும், பயங்கரமான பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஆனா ஏன்னா அந்த குடும்பங்கள்ல அந்த வீடுகள்ல என்ன இல்ல? ஜபமே கிடையாது, ஜபமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையோடு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றீங்க, கடமைக்கு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? கடமைக்கு வர்றாங்க.
பண்ணனானோ பூரணமா வேணும் சொல்லி நினைக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் தருவார்? இடைப்பட்ட நாட்களிலே வரம் முடிந்தோ வராதவர்கள், வரம் முடிந்தோ சபையில் நடக்குது, பெண்கள் கூட்டம் நடக்குது, பைபிள் ஸ்டடி நடக்குது, உபவாச ஜபம் நடக்குது, அமாவாசை ஜபம் நடக்குது, இரவு ஜபம் நடக்குது, ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது, இதுல துல்லியமா கலந்துக்க மாட்டோம். நாங்க யார் தெரியுமா? நாங்கெல்லாம் பெரியாள், நாங்கெல்லாம் பெரிய. சரி, சபையிலே கலந்துக்கலப்பா. வீட்டுல எவ்வளவு தானே சந்திக்கிறீங்க, எவ்வளவு தானே பைபிள் படிக்கிறீங்க, எவ்வளவு தானே ஆண்டவருக்காக எதையா செய்றீங்க, என்ன செய்யும்? ஒரு மணி வரைக்கும் சீரியல், திருப்பி சாயங்காலம் தொடங்கிடும். ஆறு மணில இருந்து தெரியாது, நான் பாக்குறது கிடையாது. நியூஸ் அப்போ அதுக்கடி ஆட் போடுவான், அந்த சீரியல் இருக்குன்னு சொல்லி அப்பதான் தெரியும் இல்லையா. மெகா சீரியல், சீரியல் சில சீரியல் எப்படி இது, மெகா சீரியல் இருக்குது, எத்தனை வருஷம் கணக்கா ஓடுது, எவ்வளவு தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எவ்வளவு தான் வெளியே போய் தேவையில்லாத கதையெல்லாம் பேசுவோம். அவ சரியில்லை, இவ சரியில்லை, அவன் சரியில்லை, நீ சரியா இருக்கிறியா, நான் சரியா இருக்கிறேன். அவங்களுக்கு ஆண்டவரை தெரியாது, அவங்க சரியில்லாம தான் இருப்பாங்க. நமக்கு ஆண்டவர் தெரியுமே, நம்ம சரியா இருக்கிறோமா, சரியா இருக்கிறோமா? கடைசியா பைபிள் படிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? நான் யாரையும் கேட்க ஒரு கூட தனிப்பட்ட விதத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. நான் கடைசியா பைபிள படிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? உங்க பைபிள ஞாயிற்றுக்கிழமையோட ஞாயிற்றுக்கிழமை தூக்கி தூக்கி வருவாங்க நிறைய பேர் தெரியும். ஞாயிற்றுக்கிழமையோடு எழுத படிக்க தெரியலன்னா வருவாங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமையோடு ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. பைபிள தூக்கிட்டு வரீங்க சமைக்கு வர்றது. சொல்லுங்க, எப்படி நம்ம வாழ்க்கையில பிரச்சனை ஓயும், நம்ம வாழ்க்கையில எப்படி பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்? சர்ச்சைக்கு போறேன்டே, ஆமா உண்மைதான், சர்ச்சைக்கு போறேன், வார வாரம் போயிடுறேன், வார வாரம் நல்லா இல்லையே, போகணும் இருக்கிறோமா? இன்னும் அதே கடை, இன்னும் அதே சண்டை, இன்னும் அதே பிரச்சனை, போராட்டம். போது கத்தரை தேடுவோருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது, குறைவுபடாது. நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நான் கத்தரை ஒழுங்கா தேட வேண்டிய விதமா நான் தேடும் பொழுது அது எனக்கு குறைவுபடாது, அது எனக்கு குறைவுபடாது. குறைவுபடுதுன்னா ரெண்டு ரீசன்,
ரெண்டு காரணத்தினால தான் அது குறைவுபடும். ஒன்று வந்து என்னுடைய தவறுனால, நான் செய்த தவறுகளினால, என்னுடைய அறியாமையினால அது குறைவுபடலாம். நான் செய்த பாவத்து நிமித்தமாக வருகிற சிச்சையினால் அது குறைவுபடலாம். ரெண்டாவது, ஒரு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கும் பொழுது ஒரு ப்ரொமோஷனுக்காக சில நேரத்தில் குறைவு பண்ற மாதிரி ஆண்டவர் அனுமதிப்பார். யோபுவுக்கு அனுமதித்தார், கரெக்டாக தான் இருந்தார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குறவன். ஆனால் வாழ்க்கையில பிரச்சனை வந்துதான் வரலையா? பிரச்சனையும் பார்க்கல, பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை பாருங்க. அப்போ ஒரு உயர்வு வரணும்னா அந்த வாழ்க்கையில சில குறைவுகள் வரலாம். அது கர்த்தர் அனுமதித்தது, கர்த்தர் அனுமதித்து வருகிற குறைவு. இந்த குறை என்னது? கர்த்தர் அனுமதிப்பார். சில வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்ப அந்த குறைவுகள் வரும் பொழுது அதை நாம என்ன செய்ய முடியும்? விசுவாசத்தோடு எதிர்கொள்ளும் பொழுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். எல்லா வாழ்க்கையில வரும் குறைவுகள், எல்லா வாழ்க்கையில வரும். ஆனா அந்த குறைவுகள் என்னது தவறு நிமித்தமா வந்தா அதை நான் தான் சரி பண்ணிக்கொள்ள வேண்டும், நான் தான் சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு சர்ச்சைக்கு போய் என்ன புண்ணியம்? ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே கண்டு இருந்தா, ஆண்டவர் அங்களுக்கு காது இருந்ததா? இவ்வளோ அவங்க அந்த கடகாரம் திட்டினா, இந்த கடகாரம் திட்டினா, அந்த கடகாரம் திட்டினா, எல்லாம் திட்டினாங்க. ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் வருட வருமானம் 5000, 10 இடத்துல கடை வாங்கி வச்சிருந்தா 5000 ரூபாய் எங்க வாடகை கட்டுவேன், வட்டி கட்டுவேன், வாடகை எடுத்து கட்டுவேன், சாப்பாடு எடுத்து கட்டுவேன். யார் ஆண்டவர் சொன்னாரு வட்டிக்கு வாங்க சொல்லி? சொந்தக்காரன் கல்யாணம், 1000 கல்யாணம் வரும், ஒன்றை செலவு பண்ற கால் சவரம் 6000 எதிர்ப்பு வைப்பான். ஐயோ சொந்தக்காராச்சு, இது வட்டி இல்லாத கடை, கடை வட்டி இல்லாத கடை. அவங்களுக்கு செஞ்சாங்க இந்த காலத்துல கால் சவரம் செஞ்சாங்க. அந்த காலத்துல கால் சவரம் செஞ்சப்போ சவரம் 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்து கால் சவரம் செஞ்சிருப்பான். இப்போ எவ்வளவு நிற்குது? இப்போ அதே கால் சவரம் செய்ய முடியுமா? வட்டி இல்லாத கடை கொடுத்துதான் இது வட்டி வாங்குவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு பெருமை பேர் புகழுக்காக ஓடி ஓடி செய்யறது, ஒரு ஓடி செய்யறது. இன்னைக்கு மறித்தா ஒருவேளை பரலோகம் போனா, இன்னைக்கு மறித்தா ஒருவேளை பரலோகம் போனா, பரலோகத்துல நம்முடைய பொக்கிஷம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு? தசமபாகம் கொடுக்கிறது கடமை. புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை விட அதிகமாக கொடுக்கணும். கொடுக்கலன்னா அது வேற விதமா சொல்றாரு, மல்கியார் திருடர்கள். அது உங்களுக்கும் ஆண்டவர்களுக்குள்ள பாது, சரியா? ஆனா தசமபாகம் கொடுத்ததுனால பரலோகம் போயிடலாமா சொல்லுங்க? தசமபாகம் கொடுக்கறதால பரலோகத்துக்கு சேர்த்துக்கு வர லஞ்சம் கொடுத்தாண்டவர் வாங்கிக்கலாமா? கலைக்கு வாங்கிக்கலாமா? லஞ்சம் கொடுத்து அறியன்றாரு. அந்த சொல்றது அறிய ஐயோ சர்ச்சைக்கு வந்த மாட்டாருப்பா, வர வர வந்த ஆண்டவர், ஜோபம் பண்ண ஆண்டவர், எல்லா கூட்டத்துக்கு வந்தேன் அறிய. அன்னுடைய பார்வை வேறங்க, அன்னுடைய பார்வை வேற, அன்னுடைய பார்வை. ஏழைக்கு இறங்குறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். உங்களால் முடியுமா? ஒரு 10 ரூபாய் அது இறங்குங்க. தேவைப்படுறவங்களுக்கு கண்டவங்களுக்கு கிடையாது. ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாரே சொல்லிட்டு தேவையில்லாதவங்களுக்குலாம் போய் கொடுத்துட்டு இருக்காதிங்க. உண்மையாக தேவை அந்த 10 ரூபாய் தான் அவன் சாப்பிடுவானா? அன்னைக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை அந்த நினைக்கிற ப்ரேயர் முடிஞ்சு போகும்போது ஒரு சகோதரர் ஒரு பையனை துணியை எடுத்துக்கிட்டு பசங்களை கூப்பிட்டு வந்தார். நம்ம சபையில் மிக மிஞ்சிய நீதிமார்கள் இருக்கிறாங்க. இந்த துணியை எடுத்துட்டு காசை கொடுங்க, சாப்பாடு வழியில் நானும் சர்ச்சைக்கு தான் போறேன். நான் எங்க போறேன்? சர்ச்சைக்கு போறேன். உடனே நம்ம சபையை சாந்தம் ரெண்டு பேரும் உதவி செஞ்சாங்க. எங்களுக்கு என்ன உதவி செய்ய தெரியாதா? மிக மிச்சம் நீதிமானா இருக்காது.
நீங்க காசு கொடுத்து அவங்களை கெடுக்கிறீங்க. ஒருவேளை அவங்க குடிக்கிறவனா தான் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு குஷிட்டு போயிருப்பான். கொடுக்கணும் உதவி செய்யணும்னு நினைச்சா அவனுக்கு என்ன தேவை? அன்னைக்கு ரெண்டு கிலோ அரிசி வாங்கி கொடுங்க, காய்கறி வாங்கி கொடுங்க, காசு கொடுத்துறாரு, கெடுத்துறாரு. அடுத்த வாரமும் வந்தான், அடுத்த வாரமும் கொடுத்துருக்கிறான், அடுத்த வாரமும் கொடுத்துருக்கிறான். ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஏழைக்கு இறங்க அவங்க வந்து செஞ்சது ஏழைக்கு இறங்கணும் சொல்லி செஞ்சாங்க. ஆனா ஞானமா செய்யணும்னு நான் சொல்ல வரேன், செய்யறத ஞானமா செய்யணும். கண்ணீர் சார்ந்த வாங்க போலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு கிலோ அரிசி வாங்கி கொடுத்து கொஞ்சம் காய்கறியை வாங்கி கொடுத்து வீட்டுல போய் சமைச்சு சாப்பிடு, ரெண்டு நாள் ஓட்டலாம் இல்லை. அல்லேலூயா, புரியுதா? விதைச்சிருவோம் காரியத்தை செய்யக்கூடிய கொடுத்ததுனால என்ன நடந்தது? 5000 புருஷருக்கும் அதிகமான ஜனங்களை தந்த கூட்டம் போஷிக்கப்பட்டது. அல்லேலூயா. மீதியாய் 12 கூட தரைய அதை சேர்த்தாங்களாம். அல்லேலூயா. ஆமென். அவன் தியாகம் பண்ணாங்க, அவன் சாப்பிட நினைக்கல, ஐயோ நான் கொடுத்தனால எனக்கு பட்டியா இருப்பேன் நினைக்கவே இல்ல, கொடுத்தான். இந்த மாசம் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போறார். யார மேன்மைப்படுத்த போறா தெரியுமா? எல்லாரையும் கிடையாது, எல்லாரையும் கிடையாது. யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மேன்மையை அவர் தரப்போறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க கீழ்ப்படியலன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், ஆண்டவரே நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை மேன்மைப்படுத்த அவரை நான் முடியும். அல்லேலூயா. ஆமென். ஜனங்களுக்கு முன்பாக உங்களை பெருமைப்படுத்த போற, உறவினர்களுக்கு முன்பாக, என்னுடைய உறவினர்களுக்கு முன்பாக பெருமைப்படுத்த போறாரு. அல்லேலூயா. சரி, உடன்படிக்கை பெட்டி முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் மகா பயங்கரம், முதலாவது மன்னா. மன்னா தெரியுமா? ஜேக்கப் மன்னா தேவத்துக்கு அதிசயமாய் போஷிக்கப்பட்டார்கள். எப்படி
போஷிக்கப்பட்டாங்க? கிட்டத்தட்ட 66 லட்சம் பேரும் 40 வருஷமா சாப்பிட்ட அந்த பொருள் தான் மண்ணான்னு சொல்லப்படுகிற பொருள். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்ன தெரியுமா? அது ஆமா, என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அதிகாலையில தேர்ந்தாதான் அந்த மண்ணா கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? ஆமா, அதிகாலையில அவருடைய கிருபை புதுசா இருக்கு. ஆமென். அதிகாலையில தேர்ந்தாதான் மண்ணா கிடைக்கும். அத அதிகமா சேர்த்து வச்சா சாயந்தரத்துல பூசணம் முடிச்சு போயிடும். அதிகமா சேர்க்கவும் முடியாது. ஆமென். ஆகவே அது என்ன செய்யறீங்கன்னா, ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு அவங்கவுங்க சேர்த்துக்கணும். யார் சேர்க்கணும்? அவங்கவுங்க சேர்க்கணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுந்திருக்கிறது. இந்த மண்ணா தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் இருக்கு. வார்த்தையானவர் மாம்சமாகி நம்முடைய வாசம் பண்ணினார். புதிய உடன்படிக்கை பெட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான். நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். வார்த்தை இருக்குதா? வார்த்தை இருக்குதா? தேவனுடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்குதா? தேவனுடைய வார்த்தை இருக்குதா நமக்கு? எத்தனை பேருக்கு பிரச்சனை வரும்பொழுது தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் நம்ம ஜெயிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் பிசாசை ஜெயித்தார். பிரச்சனை வரும்பொழுது எப்படி ஜெயிக்க முடியும்? வார்த்தையை சொல்லி சொல்லிதான் நம்மால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்குது, எப்படி ஜெயிக்க முடியும்? நீ பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு சொல்லிட்டே இருக்கான். அல்லேலூயா. ஆமென். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த வெள்ளத்துல எதிர்நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க வெள்ளம் போன போக்கிலேயே ஓடிட்டு இருக்கிறீங்களா, இப்ப எதிர்நீச்சல் போட்டு ஓடுவீங்க. அல்லேலூயா. ஆமென். கடை விழவே முடியல. என்ன சொல்ல வந்த? வசனம் இருக்குங்க, வசனம் இருக்கு. தெரிஞ்சாதான் நாங்க பாறையில இருந்தாங்கதான் நாங்க அகப்பையில வரோம். அந்தவரே கடாச்சு, அந்தவரே நழுவு. எப்ப பார்த்தாலும் குழம்பு. உங்களை பார்த்தாலுமே ஆண்டு அந்த அருவறுப்பாயிடும். ஏதோ ஒரு நாள் அருவாருனால எப்ப பார்த்தாலும் அலுமூஞ்சா இருந்துட்டா இருக்கும். அலுமூஞ்சா என்ன கொண்டாட்டி, அலுமூஞ்சா என்ன புருஷன் அந்த எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? எப்பதான் எல்லாத்துக்கும் அலுவரு சொல்லுங்க. எல்லது கலந்திருந்தா பிடிக்க முடியாது. நல்லது கால வருது, கெட்டது கால வருது. அசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் கடன் கொடுக்கிறவளா என்ன வைச்சிருக்கிறார். ஆண்டவர் கடன்காரனா இருந்தாலும் யாருக்காவது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கடன் கொடுத்து பாருங்க, கடன் கொடுக்கிறவங்கள மாத்திடுவார். யாராவது 10 ரூபாய் கடன் எனக்கே இல்ல, நீ 10 ரூபாய் இருக்காது, நீ தான் 5 ரூபாய் பிச்சது தான் பெருமாள் புடுதம் வந்துதான் அந்த மாதிரி. சீரியஸா சொல்றேங்க நான் உங்களுக்கு. உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னா, நீங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பஞ்சப்பட்டு ஒண்ணு ஒண்ணு இல்லாம தான் போயிடும். உன் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுள் சொல்லுவார். குரு விசுவாசத்தின்படி ஆக கடவுள். செட்டியா இருக்கு தெரியல, அறிவு கூட நமக்கு இல்லை. தெரியுமா உங்களுக்கு? செட்டியார் கடையில போயிட்டு கேளுங்க, துறம்பு இருக்குதா? நாடக கடையில போயிட்டு கேளுங்க, துறம்பு இருக்குதா? சிறுபருப்பு எனக்கு தெரியும். நான் அவங்களுக்கு தெரிந்த அறிவு கூட கிறிஸ்தவர்கள் நமக்கு எப்ப கேட்டாலும் இல்ல இல்ல ஜெபம் பண்ணீங்கன்னா இல்ல
பயிர் படிச்சீங்களா? இல்ல. சத்தியமா நீ நல்லா இருக்க மாட்டேன், சத்தியமா நீ நல்லா இருக்க முடியாது. நான் கேக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்க கடைசியா பைபிளை படிச்சு எந்த அதிகாரத்தை படிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு பாருங்க. அதை படிக்கிறது ஏதாவது தங்க வசனக்காரன் நான் குத்துலவன் தோத்துறாங்க டைம் விளாண்டவன். ஆமே போதுமா, போதுமா நல்ல. எனக்கு வந்து டெய்லி ஒரே ஒரு இட்லி காலை சாப்பிடணும்னா மதியானம் ஒரு இட்லி, நைட்டு ஒரு இட்லி. என்ன நிறைய பேர் செய்யறேன், காலையில ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு ஃபுல்லா இருக்கிறேன். திருப்பி அடுத்த நாள் காலையில நான் சகோதரர்களை கேட்கலான்னு இருக்கிறேன்.
தெரியுமா உங்களுடைய சகோதரர்களே, எரிசா சொல்லுது, எரிசா ஆரோனை துளிர் தொப்போ சொல்லுது, பக்கத்துல விஜயா சொல்லு, விஜய் துளித்த போல் ஆரோனை துளித்த போல் தலைய முடியாத சொல்லு, ஆரோனை துளித்த போல் சொல்லுங்க சாந்தி, சங்கத்தேரில் வந்த சாந்தி, ஆரோனை துளித்த போல். சரி, யாருக்கு தெரியல, யாருக்குதான் தெரியும்? என்னாகவும் 16 அதிகாரம் 1 10 வரைக்கும் ஜெப கோபுரம் கட்டுறாரு. இந்தியாவையும் உலகம் எங்களும் ஜெப கோபுரத்தை திருவி ஊழிய
அழைப்பை செய்து வர்றார். ஆனா அவரால் பாஸ்டா செய்ய முடியாது. அவர் அழைப்பு இல்லை, அவருக்கு சுவிசேஷ அழைப்பு தான். அவருக்கு என்ன அழைப்பு? சுவிசேஷ அழைப்பு. பாட்டார் பிளஸிங் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு தீர்க்க தரிசி, தீர்க்க தரிசன அழைப்பு. சரியா, பாஸ்டா உங்களை ஃபேமஸ் ஆன ஊழியக்காரங்க. ஆனா இவங்க எல்லாம் பாஸ்டர் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், பாஸ்டர் ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே யாரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. பாஸ்டருக்குன்னா அது தனிப்பட்ட ஒரு அழைப்பு வேண்டும். லேவி கோத்திரத்துல மற்றவங்கலாம் சொல்றாங்க, நீங்க ரொம்ப மிஞ்சி போறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, மிஞ்சி போறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதனால என்ன சொல்றாரு, எல்லாரும் எல்லாரும்ைக்கிறாங்க. தெரிந்து கொண்ட ஒரு ஊழியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவர் கிரியை செய்தது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். புரிதா? உடன்படிக்கை பெட்டில அதையும் வைக்க சொன்னார். உடன்படிக்கை பெட்டில அதையும் வைக்க சொன்னார். எல்லாரும் மாதிரி கிடையாது. கர்த்தர் நம்மை வித்தியாசமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லோரும் மாறி கிடையாது. கர்த்தர் நம்மை வித்தியாசமாய் தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டுல நாம எப்படி இருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். மூன்றாவது கற்பலகை, மூணாவது கற்பலகை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய கட்டளை. வார்த்தை வேற, கட்டளை வேற. பத்து கட்டளை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரெண்டா சுருவிக்கார். ரெண்டு கற்பலைகள் பழைய ஏற்பாட்டில் அது கிடையாது, அது ரெண்டா சுருவிக்கார். முதலாவது என்னது? தேவனுடைய ராஜ்யத்தையும், சரி, தேவனுடைய கடுத்த காரியங்கள், தேவனை தவிர வேற யாரையும் நம்ம தொழுந்து கொள்ள கூடாது. அதான் சொன்ன தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், அப்படி நீதி கடுத்த காரியங்களை நாம தேடும். ரெண்டாவது, உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசி. பிறனை நீ நேசித்தினா பாவம் பண்ண மாட்டேன். பிறனை நேசித்தினா தப்பு பண்ண மாட்டேன். கொலை செய்யாதிருப்பாங்க, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாங்க, களவு செய்யாதிருப்பாயாக. இதெல்லாம் பிறனை நேசித்தா செய்ய மாட்டேன். நேசித்தா செய்ய மாட்டேன். கட்டளை, கட்டளை என்ன செய்யணும்? கண்டிப்பாக கீழ்ப்படிந்துதான் ஆகணும். கட்டளைனா கண்டிப்பாக கீழ்ப்படிந்துதான். ஆகவே இந்த மூன்று காரியங்களும் அந்த உடன்படிக்கை பெட்டியில இருந்தது. எது? மன்னா. புதிய உடன்படிக்கை நம்ம இருக்கிறோம், புதிய உடன்படிக்கை நம்ம இருக்கிறோம், நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கா? ரெண்டாவது, ஆரோனை துளித்த கோல், கர்த்தருடைய தெரிந்து கொடுதல். தெரிந்து கொடுதல், தெரிந்து கொடுதலுக்கு நாம் இடம் கொடுத்துட்டோம்னா அவர் நம்ம பரிசுத்தம் பண்ணுவதற்கு இடம் வரும். யாரை தெரிந்து கொள்வாரு? யாரை தெரிந்து கொள்வாரு? தாயின் கருவில நம்ம தெரிந்து முன் குறித்து தெரிந்து கொண்டு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. எதுக்காக அழைத்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? வந்திருக்கிறார் தெரியுமா? நம்மளை
நீதிமானாய் மாற்றும்படியாக அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீ சபைக்கு வந்தோம் தொடர்ந்து துணிகரமான பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது வேற யாரும் எதிராக வரணும்னு அவசியமே கிடையாது. கிறிஸ்தவருக்கு வேற யாரும் எதிராக வரணும்னு அவசியமே கிடையாது. யார் வருவா? கர்த்தரே வருவா, கர்த்தரே வருவா, கர்த்தரே நியாயம் இருப்பார். மூன்றாவது கட்டளை, கட்டளை சபை கூடுதலை விட்டு விடாதிருக்கிறது. கட்டளை, கர்த்தருடைய கட்டளை. இயேசு கிறிஸ்து தமது வழக்கத்தின்படியே ஓய்வு நாள் தோறும் எங்க போனாரு? ஆலயத்துக்கு போனார், சபைக்கு போனார். எவ்வளவுதான் பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பெரிய ஆனா இருந்தாலும் சரி, ஓய்வு நாள் எங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணும்? சபை கூடுதல. ஆயிரத்தெட்டு வேலை இருக்கலாங்க, ஆயிரத்தெட்டு வேலை இருக்கலாம். ஏதோ ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரலாம், ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலைகளை ஆண்டவரும் மன்னிப்பான், ஆண்டவரும் மன்னிப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவிர, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவிர எல்லா இடத்திலும் நேரத்திலும் சபை கூடுதலை விட்டு விடாமல் இருக்கணும். இதை செஞ்சினா கர்த்தரோட என்ன செய்வாரு? மேன்மைப்படுத்துவார். இது இருக்கு நாங்க உடன்படிக்கை பெட்டி, புதிய உடன்படிக்கை பெட்டி நாம தான், புதிய உடன்படிக்கை. ஆமா, நம்ம தான் செய்யறோமா? பார்த்திருக்குதா? அழைப்பு இருக்குதா? அழைப்பு இருக்குதா உங்களுக்கு? அழைச்சிருக்கிறாரா? யாருக்கா டவுட் இருக்குதா? ஆண்டவர் என்ன அழைச்சாருன்னு சொல்லிட்டு யாருக்கோ சந்தேகம் இருக்குதா? ஆண்டவர் தான் அழைச்சாரா, இல்லை இந்த அக்கா இந்த அண்ணன் கூப்பிட்டு வந்தான், சொன்னாங்க அவங்க கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இல்லை, அழைச்சாரு, அழைப்பு. மூணாவது கட்டளைக்கு கீழ்படிச்சு ஒப்பு கொடுத்தனா அசுகம், ஒப்பு கொடுத்தனா அசுகம். நான் இதே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்த பொழுது ஆசாரிகள் தோத்து போனாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனாங்க. நான் அடுத்த வாரத்தில் சந்தேகிக்கிறேன். அவை உடன்படிக்கை பெட்டி அதை தகுதியானவர்கள் கொண்டு வந்த பொழுதுதான் அற்புதம் நடந்தது. அவன் ஆனால் தகுதி இல்லாதவர்கள் வரும்பொழுது அது அவர்களுக்கு சத்ருவாக மாறிக்கொண்டது. நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு நாம முடிச்சிடலாம். ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் எடுத்துக்குவோம். ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் பதினாறாம் வசனம். உடன்படிக்கை பெட்டி இல்ல, அவரால் ஆசீர்வதிக்க முடியல. கர்த்தர் ஓபே தேதையிலையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தேவியும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். நான் கொஞ்ச நாள் கொஞ்சம் வசனங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்த்தர் அடித்தார், செத்து போயிட்டான், அடித்தார், செத்து போயிட்டான் வந்தார். ஆனா இங்க அந்த பெட்டி அவன் வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் ஓபேதேவியும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் உங்க வீட்டை திறந்துக்குள்ள யாரையும் நாங்க கம்ஃபர்ட் பண்ணல, ஆனா மாசத்துக்கு ஒரு நாள் உங்க வீட்டுல வீட்டு கூட்ட வைத்தீங்கன்னா நாங்க வருவோம். இல்ல இங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கவங்க யாரையார அனுப்புவோம். யார் வந்தாலும் கர்த்தர் கூட வருவார். அதான் முக்கியம், அதான் முக்கியம். உங்களால செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் அன்னைக்கு மாற்றுவார், அந்த சூழ்நிலையை மாத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். சூழ்நிலையை மாத்துவார். ஏன்னா நான் சுயமானம் பேசுறேன், கர்த்தர் மேன்மைப்படுத்தணும் சொல்லி நம்ம விரும்புறார், கர்த்தருடைய நீதி வெளிப்படணும், ரட்சிப்பு வெளிப்படணும் சொல்லி விரும்புறார். இந்த வருஷத்துல இந்த மாசத்துல கர்த்தர் நம்ம மேன்மைப்படுத்தணும் சொல்லி விரும்புறாரு. சும்மா மேன்மைப்படுத்த மாட்டாரு,
நாம சரியானாலும் மேன்மைப்படுத்துவார், பகுதியானவர்களா மாறினாதான் மேன்மைப்படுத்துவார். அப்படியே நம்ம எழுந்து திருவள்ளுக்கு நேரம் கடந்து போக போறோம்.